மணிப்பூரில் பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்தும் ஒரு திட்டமிட்ட கலவரத்தை ஏவி அதை தடுக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசை மணிப்பூர் மாநில அரசை கண்டித்து நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டமாக தொடங்கினோம், அது பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் நம்முடைய தம்பி தங்கைகள் குறிப்பிட்டு பேசியது போல மணிப்பூர் கலவரத்திற்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்களும் எங்களைப் போல மனிதர்கள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் என்பதை தாண்டி அவர்கள் உயிர்மை நேயர்கள். அந்த அடிப்படையில் உலகில் எந்த ஒரு தேசிய இன மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாலும் அல்லது அழித்தொழிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நின்று போர்க்குழல் எழுப்பிய ஒரு இனம் தமிழ் பேரினம் என்பதை வரலாறு நன்கு அறியும். எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் கூட தமிழ் தேசிய இன மக்களின் விடுதலைக்கான போராட்டமாக பார்க்க முடியாது. உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட, அழித்தொழிக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமை போராட்டத்திற்கான முன்னத்தி ஏறு ஒரு கொறியீடு என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மணிப்பூர் மக்களுக்காக, அது குக்கி இன மக்களுக்காக இந்த போராட்டத்தை செய்கிறோம். பாதிப்புக்கு ஆளான மெய்தி இன மக்களுக்காகவும் இதை செய்கிறோம். எந்த வடிவத்தில் வன்முறை வந்தாலும் அதை ஏற்க முடியாது, அதை ரசித்து கொண்டு இருக்க முடியாது. இப்போது அந்த மணிப்பூரில் எதற்காக கலவரம் நடக்கிறது, அதையெல்லாம் தெளிவாக பேசினார்கள். இந்த கலவரத்தை அரசு விரும்புகிறது, அதனால் அது நடக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. மாநிலத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா இந்த கலவரத்தை விரும்புகிறது. ஏன் விரும்புகிறது? கலவரம் நடத்தி இவர்கள் கட்சி வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அன்றைக்கு குஜராத்தில் நடந்தது, இன்றைக்கும் காஷ்மீரில் நடக்கிறது, இன்றைக்கும் மணிப்பூரில் நடக்கிறது. அதன் மூல காரணம் நமக்கு வந்து வளக்கொள்ளைதான். காடுகளில் வாழுகிற அந்த மக்களை வெளியேற்றி விட்டு காடை அபகரிக்க வேண்டும், அங்கு இருக்கிற வளங்களை சுரண்டி கொடுப்பது, அதை அவர்களுக்கு பிடித்தமான முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதுதான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் அவர்கள் சொல்றது போல உலகெங்கிலும் கலவரங்கள் போர்கள் நடப்பதற்கு மூல காரணமே வளக்கொள்ளைதான், வள வேட்டை தான். அதான் அதுக்கு காரணம். எப்படி பார்த்தாலும் எண்ணெய் வளம் அல்லது தண்ணீர் வளம், கனிம வளம், எந்த அடிப்படையில் பார்த்தாலும் வளக்கொள்ளை தான் இந்த வன்முறை கலவரங்களுக்கு, இந்த போருக்கெல்லாம் காரணம். அப்படி மணிப்பூரில் நடப்பதற்கும் வள வேட்டை தான் காரணம். ஆழ்ந்து பார்த்தால் இங்கே
மலைகளில் வாழ்கிற காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அவர்கள் பிஜேபிக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார். இங்கே தரைத்தளத்தில் வாழ்கிற மைத்தி இன மக்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிஜேபியினுடைய வாக்காளர். அதனால் அங்கே பழங்குடி மக்கள் சாவதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. இது நமக்கு நடந்தது. ஓய் புயலில் மீன்பிடிக்க சென்ற நமது மீனவ சொந்தங்கள் நடுக்கடலில் சிக்கிக்கொண்டார்கள். 200 மேற்பட்டவர் இறந்தே போனார்கள். வலிமை மிக்க கடற்படையை வைத்திருக்கிற இந்த நாடு தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களை மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. உண்ணாவிரதம் இருந்தார்கள், மக்கள் கத்தினார்கள், கதறினார்கள், போராடினார்கள். நாம் கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்று போராடினோம். ஆனால் அவர்கள் எந்த மதிப்பும் அந்த போராட்டத்திற்கு தரவில்லை. காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து நமது மக்கள் சொன்னார்கள், உயிரற்ற உடலையாவது எங்களிடத்தில் ஒப்படையுங்கள், நாங்கள் ஒரு மரியாதையான ஒரு நல்லடக்கமாவது செய்து கொள்கிறோம் என்று, அதற்காவது அந்த உடல்களை மீட்டு தாருங்கள் என்று கூட கேட்டு போராடினார். அப்பவும் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு காரணம் ஒன்றுதான், என் உடன் பிறந்தார்களே, அவர்கள் அத்தனை பேரும் கிறித்தவ மீனவர்கள். அவர்களின் வாக்கு தனக்கு இருக்கப் போவதில்லை, வரப்போவதில்லை என்பதனாலேயே அவர்கள் சாகலாம் என்று அனுமதித்து விட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் நம்மை ஒரு உயிராகவே பார்ப்பதில்லை, வெறும் ஒரு ஓட்டாகத்தான் மதிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். கடைசியாக தேர்தல் அறிவித்து விட்டது, தேர்தல் வந்துவிட்டது. ஒரே நாளில் 40,000 வாக்காளர்கள், மீனவ வாக்காளர்கள் 40,000 பேருக்கு வாக்கு, அந்த வாக்கு பட்டியலிருந்து தூக்கிட்டான். 40,000 பேரையும் தூக்கிட்டான். நீ இருந்தால் தானே ஓட்டு போடுவ? இது எப்படிப்பட்ட கொடுமையான விளையாட்டு என்பதை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தால் தெரியும். குஜராத்தில் இதே தான். குஜராத்தில் எத்தனை நிர்வாணங்கள், எவ்வளவு வன்புணர்வுகள், எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில் கர்ப்பிணி பெண்ணின் வயத்தை கீறி அந்த குழந்தையை எடுத்து தூக்கி வீசி எரித்து சாம்பலாக்கிய கொடுமை குஜராத்தில் நடந்தது. எவ்வளவு காலம் அந்த கலவரம்! நாட்டின் பிரதமராகிவிட்ட பிறகு அவர் இடத்துல பேட்டி கேட்கிறார், இந்த கலவரத்தில் மக்கள் இறந்தபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று. நாம் வேறமாக கார் ஓட்டி கொண்டு போகும்போது குறுக்கே ஒரு நாய்க்குட்டி வந்து விழுந்து இறந்து விட்டால் எப்படி மனவேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை எனக்கு இருந்தது என்று சொன்னார். அவர்கிட்டத்தான் இன்று வரை நாடு இருக்கிறது. பலாயிரக்கணக்கான வன்புணர்வுகள், படுகொலைகள், சொந்த மாநிலத்திலே மக்கள் அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய மக்கள். அப்புறம் ஊடகவியலாளர் கேட்கிறார், அங்கே என்ன நடக்கிறது என்று. மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பேட்டி கொடுத்தவர் தான் நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அவர்கள். மனித குலத்தின் எதிரி என்று சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிடவில்லை. நீண்டகால வரலாறு அதை நிரூபிக்கும், இனி நடக்கப் போவதும் நிரூபிக்கும். பகத்சிங் 23 வயதிலேயே, இளம் வயதிலேயே மரண கயிற்றை முத்தமிட்டு இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு இன்னுயிரை இந்த வீரர், அவனிடத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போவே அவர் பதிவு செஞ்சது, அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஏனால் அந்த காலகட்டத்தில் தான் அது தொடங்கப்படுது. அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது என்று பதிவு செய்தார். இது வேறு வடிவத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்கிறார். தேச ஒற்றுமையை பற்றி பேச தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், வக்கற்றவர்கள் தான் திரும்ப திரும்ப தேச ஒற்றுமையை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திடீரென்று இவர்கள் புனிதர்களாகி விடுவார்கள்.
அவர்களை நாம் நம்ப வேண்டும். குஜராத் கலவரத்தை ஆதரித்து பாராளுமன்றத்துக்குள் பேசியவர்கள் திமுக. குஜராத்தில் கலவரம் நடந்து கொண்ட போது காங்கிரஸ் போராடிய போராட்டங்கள் எத்தனை? பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசிய பெருமக்கள் ஐயா முரசொலி மாறன், மதிப்பிற்குரிய ஐயா டி ஆர் பாலவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள் எல்லாம் ஆதரித்து பேசினார்கள் அந்த கலவரத்தை. பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே கூச்சமடைகிற அளவிற்கு, அப்படி கூசுகிற அளவிற்கு புகழ்ந்து அந்த அதை ஆதரித்து பேசினார். இவர்களுக்கு மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேச என்ன? இந்த இரண்டு நிர்வாணத்தை பார்த்தவுடன் பொங்கி எழுகிறீர்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான அம்மனங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு எவ்வளவு வன்புணர்வு, எவ்வளவு வன்புணர்வு! அப்பவெல்லாம் இந்த திமுகவினுடைய காங்கிரசினுடைய மகளிர் அணிகள் வாய் திறக்கவே இல்லை. ஏனால் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை நீங்கள் தான். கொத்து கொத்தாக என் மக்களை கொண்டு குவித்த குண்டுகள் நீங்கள் கொடுத்தது, கோடிக்கணக்கான நிதிகள் நீங்கள் கொடுத்தது. கனவில் கூட சிங்களர்கள் தமிழர்களை போரில் வெல்லம் வென்றுவிட முடியும் என்று கனவில் கூட நினைக்க மாட்டான். அவனுக்கு இருகரமும் கொடுத்து உதவி, ஆயுதங்கள் கொட்டி கொடுத்து, நிதியை கொட்டி கொடுத்து, பல நாடுகள் அவர்களுக்கு துணை நின்று எங்களை கொன்று குவித்தது. கற்பனை செய்து பார்க்க முடியாது. நீங்கள் அவங்களை நினைச்சு பார்க்க முடியாது. அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை நிர்வாணப்படுத்தி நடந்து வர வைக்கிறது, அங்கிருந்து நடந்து வர வைக்கிறது. நிர்வாணமாக நடந்து வரணும். இங்கே சோதனை சாவடி, செக் போஸ்ட், இங்கே சிங்கள இராணுவ வீரர்கள் நிற்பார்கள். கையை உயர்த்தி கொண்டே வர வேண்டும். வரும்போது இளம் பெண்களாக இருந்தால் மார்பை பிடித்து திரிகி, இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டபோது உங்களுக்கு இதயம் துடிக்கலை? இந்த கோபம் வெடிக்கலையே? எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு உடையற்ற உடல்கள், நிர்வாண உடல்களை அந்த வண்டியில் தூக்கி கொண்டு போனதை நீங்கள் பார்த்தீர்கள். இன்றும் இருக்கு அந்த காட்சிகள் எல்லாம். எங்கள் மக்களை நிர்வாணப்படுத்தி பிறங்கையை கட்டி, கண்ணையும் கட்டி, புறமுதியில் சுட்டுக் கொன்றான் சிங்களன். நேருக்கு நேர கண்ணை பார்க்க முடியல, பயம், பயம். ஒரு புலி வீரனை, ஒரு மரவனை நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்க்க பயந்த கோளை சிங்களன் புறமுதிகள் சுட்டு கொண்டான். அதுவும் கையையும் கட்டிட்டு, காரையும் கட்டிட்டு, கண்ணையும் கட்டிட்டு. அந்த காட்சிகள் இன்னும் இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் பேசாத இந்த காங்கிரஸ் திமுக இன்னைக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்தை பேச, குஜராத் கலவரத்தை பேச, ஈழப்படுகொலையை பேச, காஷ்மீரில் நடக்கிற அநீதியை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, இந்திய நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி தகுதி நேர்மை வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. உங்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றி பேச? உங்களுக்கு என்ன இருக்குது? சரி, இந்த நிர்வாணத்துக்கு பேசினீர்கள், இந்த 13 வயது பெண் குழந்தையை புறமுதியில் சுட்டானே அப்போதைய நீங்கள் பேசவில்லை. கலவரம் ஆரம்பித்து 76வது நாளில் பேசுகிறீர்கள். 76 நாள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? எதனால் பேசவில்லை? தேர்தல் வருகிறது, அதனால் இதை பற்றி பேச வேண்டிய தேவை வருகிறது. அங்கே 36 கட்சி கூட்டணி, இங்கே 26 கட்சி கூட்டணி. ஏனென்றால் அங்கே சாபவன் தாக்கி அழிக்கப்படுபவன் கிறித்தவன், கிறித்தவ மதத்தை சேர்ந்திருக்கிறான். அப்போ இங்கே இருக்கிற கிறித்தவர்களை வழக்கம் போல ஏமாற்ற வேண்டும், அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று பேசுவது. நாம் ஈழத்தை பற்றி பேசும்போது, நாம் நம் இனப்படுகொலை பற்றி பேசும்போது தேவையில்லாமல் இங்கே அரசியலாக்குகிறார்கள் என்று பேசியவர்கள் இவர்கள்தான், இவர்கள்தான். ஈழமெல்லாம் இங்கே அரசியலாகாது, அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது தேவையில்லாமல் இங்கே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்று பேசியவர்கள் தான் இன்று மணிப்பூர் கலவரத்தை அரசியல் பேசுகிறார்கள். வெறும் தேர்தல் ஆதாயம், தேர்தல் லாபத்திற்காக மட்டுமே இவர்கள் அழுவார்கள். எந்த ஒரு சிக்கலுக்கு ஆத்மார்த்தமாக உளமாக இவர்கள் அழுதிருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். ஒன்றுக்கு மணிப்பூரில் நடந்ததுதான் அன்று குஜராத்தில் நடந்தது, அதை நீங்கள் எதிர்க்கவே இல்லை. ஒரு அரச படுகொலையை, ஒரு அரச பயங்கரவாதத்தை, வன்முறையை கலவரம் என்று சொல்லில் சுருக்கியவர்கள் இந்த மேதைகள் தான்.
அதை தேவையில்லாம அரசியல் ஆக்காதீர்கள் என்று எழுந்தி எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ரெண்டு ஆண்டுகள், 2008-2009, எத்தனை கொடூர மரணங்கள், எவ்வளவு வன்புணர்வு கொலைகள். இராணுவம் என்று இருந்தால் கற்பழிக்கத்தான் செய்யும் என்று சொன்ன பெருமக்கள் தான் இவர்கள். ஓடி ஓடி போய் பார்க்கிறார் ராகுல் காந்தி மணிப்பூரில். இவர்கள் ஆட்சி காலத்தில் 16 ஆண்டு காலம் ஐரம் சர்மிளா உண்ணாநோம்பு இருந்தார். இன்னைக்கு மைத்திரி இன மக்கள் கற்பழிக்கிறாங்க, அன்னைக்கு உங்கள் இராணுவம் கற்பழிச்சது. 12 பெண்கள் நிர்வாணத்தோடு பதாகை ஏந்தி எங்களை இராணுவம், இந்திய இராணுவமே கற்பழி வன்புணர்வு செய் என்று பதாகை எழுதி வச்சு ஏந்தியதை நம்ம பார்க்கலையா? அப்பா ஆட்சியில் இருந்தது யார்? நானே படை கேட்கிறார். ஒரு சீக்கியர் பிரதமராக இருந்த ஆளும்போது, ஒரு இஸ்லாமியர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது நாடு மக்களும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஏன் அப்படி இல்லை என்று கேட்கிறார். அதுக்கு அவரே முடிக்கிறார், அவர்கள் இருவரும் படித்தவர்களாக இருந்தார்கள், அதனால் நாடு மக்களும் அமைதியாக இருந்தார்கள் என்று சொன்னார். ஆகுனா கிளம்பிறாங்க, கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு நடைபயணம். அது கூட சொன்னவர்கள், ஒரு நடைவண்டி வாங்கி கொடுங்க, அதை உருட்டிட்டு கூட போட்டோம். அது குஜராத் மாடல் மாதிரி, திராவிட மாடல் மாதிரி, வெரி ஓல்டு மாடல். இது நடக்கிறது என்ன எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன் நீங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும். அது காலை நாளாக கடற்கரையில் நடக்கிறானப்பா, நடக்கிறவன் பூங்கால போய் நடப்பான், இல்லைன்னா கடற்கரையில் போய் நடப்பான், நடு ரோட்டில் நடந்து போயிட்டு. ஒருத்தர் நடையாக நடந்தார், ஒன்றும் நடக்கலை போயிட்டாரு ராகுல் காந்தி. இப்போ தான் நடந்து மக்களே சந்திக்கிறாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீங்கள் தானே சாமி, பிரச்சனையே நீங்கள் தான். 9.5 ஆண்டுகள் நாட்டை ஆண்டு விட்டீர்கள், இப்போ தான் பிரச்சனையே என்னன்னு கேக்க வரீங்க. எங்கள் பிரச்சனையே நீங்கள் தானே. என்ன இருக்குது எங்களுக்குன்னு இந்த நாட்டில், என்ன இருக்குது சொல்லு? வாழவே முடியாதுங்கிற நிலையை எங்களுக்கு தந்து விட்டீர்கள். ஒரு வீடு கட்டணும்னு போனால் கம்பிக்கு வரி, சிமெண்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கல்லுக்கு வரி, வரி தான் கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. அரிசி விலையேற்றம், பருப்பு விலையேற்றம், வெங்காய விலையேற்றம், தக்காளி விலையேற்றம், எரிவாயு விலையேற்றம், அப்புறம் பத்தாக்குறைக்கு சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி சுங்கச்சாவடின்னு அங்கெங்கே போட்டு சாவடி, அப்புறம் என்ன எங்கிட்டு வாழ்றது சொல்லு? பால் விலையேற்றம், செத்தா கூட இப்போ யாரும் பால் ஊற்றுறதில்ல, பச்சனி ஊற்றி பதிச்சிடறான், அது விலையேறிப்பிச்சு. அதான் படத்தில் ஒரு காட்சி வச்சுருந்தேன் நான், அது பாலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு கலப்படமாக இருக்கான்னு இப்படி அப்படி தண்ணியை விட்டு விட்டு பார்ப்பார், சட்டுன்னு விழுந்துருச்சு அப்படின்னா அது தண்ணி கலந்துருக்கிற பால், கொஞ்ச நேரம் விடாமல் அப்படி விரலில் ஒட்டிகிட்டு இருந்தால் அப்படி விழுந்துச்சுன்னா அது பால் கலப்படம் இல்லைன்னு. அவர் பாலை வாங்கிட்டு போயிட்டு அப்படி விட்டு பார்ப்பார், இங்கேருந்து என்ன பார்க்குறீங்க, தண்ணி கலந்துருக்கேன்னா, பால் விலையை விட தண்ணி விலை அதிகம், அது போய் எப்படி நான் கலக்க முடியும்? ஆஹா, அந்த மாதிரி கொடுமை இங்கே நடக்குது. இதை மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை, குஜராத்தில் நடந்த கலவரத்தை பேசுவதற்கு, ரோஹிங்க மக்களுக்கு நடந்திருக்கு, சிரியாவில் நடந்த கலவரத்தை பேசுவதற்கு, அது இந்துவாக இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணும், இஸ்லாமியாக இருக்கணும் என்பது அல்ல. அடிப்படையில் ஒரு மனிதராக இருந்தால் போதும், அதுதான் இதுக்கு தகுதி. ஒரு இஸ்லாமியர் சாவுக்கு இஸ்லாமியர் தான் பேசணும், இஸ்லாமியர் இருந்தால் தான் பேச வேண்டும் என்பது அல்ல, அதுக்கு மனுஷனாக இருக்கணும். நாங்கள் பேசுவோம், ஏன்னா நாங்கள் மனிதர்கள், அதனால் நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்கிறது, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், துக்கம், சோ எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். உயிர் வலி எல்லாருக்கும் ஒன்று தான். அது கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர், இஸ்லாமியனுக்கு ஒரு உயிர் என்று இல்லை. எல்லோருக்கும் உயிரும் உணர்வும் ஒன்று தான்.